ஹாய், ஹலோ, அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் டு முஷரஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சண்டே வ்ளாக் தான். ரெய்னி டே அப்படிங்கிறதுனால செம்ம இருட்டாக இருந்துச்சு. ஒரு 9:30 கிட்ட தான் எழுந்திரிச்சது. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ எழுந்திரிச்சிட்டு பிளாங்கெட்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் வந்து என்னோடய பேபியை வந்து எங்கள் வாப்பா அழைச்சிட்டு போயிட்டு குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் உங்ககிட்ட காட்டினேன். ஸோ அதுக்கு சமயத்தில் நடுவில் பார்த்திங்கன்னா செம்ம ரெயின். ஸோ பேபி குளித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா லோஷன், பவுடர், அப்புறம் வந்து எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படியே அன்றைக்கான டே ஓடிட்டு இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பரோட்டா. ஸோ அதுதான் இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு தூங்க வச்சாச்சு பேசுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து வாசலில் வந்து காய்கறியெலாம் வாங்கிட்டு இருந்தாங்க, வெஜிடபிள்ஸ். ஸோ அது சமயத்தில் வந்து செம்ம ரெயின் மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்ன செய்கிறதுனே தெரியல. ஸோ அப்படியே டிவி பார்த்துட்டு காஃபி வித் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வீட்டுக்கு வந்து ரெண்டாவது நாள் தானே. ஸோ கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போடலான்னு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சிருந்தேன். லன்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ அம்மா வந்து சிக்கன், புளிப்பு பச்சடி எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட பேசிவிட்டு இப்படி தான் எப்போதுமே போவோம். எப்போதுமே அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து துபாயிலேருந்து வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து என் பேபிக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதான் அவங்கக்கிட்ட நான் காட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட பெரிய பாப்பா வந்து துபாய் கிளம்புறாங்க. அதுக்காக வந்து அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக கிளம்பி நாங்கள் அங்கே போனோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய தங்கச்சிக்கு வந்து ரைட்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் சரி ஒய் நாட் அப்படி சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்தேன். அப்புறம் வந்து தொழுதுட்டு ஐஷா தொழுதுட்டு அப்புறம் வந்து எங்கள் பாப்பா வந்து பேபியை தூங்க வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் இன்னைக்கான ப்ளாக். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை.